ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிகி கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க என்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வழக்கம் பார்த்தா அப்டேட் தான் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்டேடாக மாப்பில் வரப்போகுது அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்குது. அப்படி என்னடா ஸ்பெஷலாக கிடச்சிருந்ததுன்னா, ரெண்டு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரப்போகுது, புதுசாக பெட்டு வரப்போகுது, அதில்லாமல் புதுசாக ரெண்டு கன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் நான் சொல்லி ஆகணும், அது அப்கமிங் எமோட்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன் வரப்போது, ஒன்று ஷார்ட் கன், இன்னொன்று வந்து ஸ்னைப்பர். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. ஓகே, பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா M10 மாதிரி தான் இருக்குது. லைட்டாக அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது பார்த்து என்னமோ ஊசியை தூக்கி சொருகணும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே, இது என்ன கண்டாலுன்னு தெரியல. ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இதோட பவர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அட்வான்ஸ் அவர்கள் வந்து வீடியோ கிளிப்ஸ் எடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னமோ பார்த்தீங்கன்னா புல்லட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன். முடிஞ்சளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு கன் இருக்குல்ல, பிளாஸ்மா கன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே, நான் முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் வரப்போகுது. ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லாமல் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில், அடுத்த வீடியோனா கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம், எண்டு கார்டு போட்டு நிறுத்திடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கேரக்டரோட பவர், இது என்ன இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே லீக் ஆகலை. மொத்தம் ரெண்டு கேரக்டர் இருப்பது, ரெண்டு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில் கேரக்டர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்றத அப்கமிங்காக வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த ஒரு எலிக்குட்டி பெட்டு தான் வேறு லெவல் இருக்குது. பார்க்கும்போது டிமோன் அண்ட் பூம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிக்குட்டி வரல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிமோன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம். ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் இல்லை. ஓகே, இந்த ஒரு என்ன பேருப்பா மேக்ஸிமம் இருக்கிறல தம்பி, வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ்டைலாம் மாற்றி விட்டுருக்கானுங்க. கேப் வச்சு, கொஞ்சோண்டு பவுடர் அடிச்சு, தலையில் நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் கொஞ்சம் புதுசாக பண்ணி பயங்கரமாக பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 25. ஓகே, 25க்கான பேனர் அவதாரெலாம் பார்த்தா லீக் பண்ணிடுறாங்க. இன்னும் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசனே ஆரம்பிச்சு, அதுக்குள்ளேடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பண்ணுறது, அப்டேட் கிடச்சிருக்குது, உங்கள்கிட்ட காட்ட மாதிரி தான் எப்படி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிளாட்டினம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேனர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் பேனர், எப்பவுமே ரெட் கலர் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் கொடுத்துச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டால், யூஎம்பிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் வரப்போது, ஈஓ கன் வரப்போது. என்னடா அது கையில் ஒன்றுமே இல்லைலாம் கேட்காதீங்க, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்க அப்டேட் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இப்போதைக்கு விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிடுறானுங்க. பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருக்குது, யூஎம்பியாக இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. செம்மையாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் ஆனால் எமௌண்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா லீக் பண்ணல. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் தான் வரும், அதுக்கடுத்து தான் யூஎம்பி வரும். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் கிடைச்சது, ஃபஸ்ட் லெவலேருந்து லாஸ்ட் லெவல் வரையும் போகும்போது அப்டேட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு யூஎம்பியாக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது மகளே. ஓகே, இதுதான் அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிச்சிருக்கானுங்க. இது வரையும் வந்த ஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொடுத்தது வரையும் பார்த்தீங்கன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஓசியில் கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டைமண்ட் கொடுக்குற விட தான் கொடுத்துருக்கானுங்க. ஒன்றாவது ஓசியில் கொடுத்தானுங்க அப்படின்னா வேறு லெவல் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தால் எமௌண்ட் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 எமௌண்ட் வருது. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பென் குயின் எமௌண்ட் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணி வச்சிருக்கானுங்க. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட், என்னடா இது கண்ணாடியெல்லாம் தூக்கி போடுறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே, அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மூலமா கொடுப்பானுங்க. எமௌண்ட்ஸ்லாம் சொல்லப்போனால் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டை பாருங்கள், தலைவா படத்தில் வந்து தலையை வெட்டினாதான் ஆடாட துடிப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் நாடாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான் தம்பி, வேறு லெவல் பண்ணி வச்சிருக்கானுங்க. சத்தியமாக அங்கே பாருங்கள் எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணி வச்சிருக்கானுங்க, வேறு லெவல் இருக்குது. மொத்தம் 6 எமௌண்ட்டு, 6 எமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எமௌண்ட் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா மோக்கோ எமௌண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் கேளுங்க. காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.